ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஷ் சுகர், பாரிஷ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட். நிறைய பேர் கேட்ட ஒரு டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் கலர் பாஸ்தா. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. இதை வந்து நான் டிவியில் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோ சிம்பிள் டிஷ்ஷு. பட் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பேர் கேட்டிருக்கிறீங்க, நான் ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன். இப்போ ரோட் சைட்லலாம் ரெடியாக பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட் பாஸ்தா. ஸோ அந்தளவுக்கு ஒரு காமன் ஃபுட் ஆகிடுச்சு. மைதாவில் டுரான் வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட் இருக்குது, அந்த வீட்டில் பண்ண பாஸ்தாவும் கிடைக்குது, மைதாவில் பண்ண பாஸ்தாவும் கிடைக்குது. பாஸ்தாவில் பல வகைங்க இருக்குதுங்க, பென்னே, மேக்கரோனி, ஸ்பெகட்டி, ஃபார்ஃபெல், ஃபுசிலி, தேக்லத்தல், இது மாதிரி நிறைய வெரைட்டியான பாஸ்தா இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி மாவு தான், ஆனால் ஷேப் தான் வேறு. இங்கே நம்ம வச்சுருக்கிறது வந்து பென்னே பாஸ்தா, டியூப் மாதிரி இருக்கிற அந்த டியூப் பாஸ்தா வச்சு நான் இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஒயிட் பாஸ்தாவுக்கு ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லைங்க. ஒரு பார்மேசன் சீஸ்னு ஒரு சீஸ் இருக்குது, அந்த பார்மேசன் சீஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கூட அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சிட போகிறது இல்லை. நம்ம வந்து இட்டாலியிலேயே பண்ணுற மாதிரி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே இங்கே லோக்கலாக பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். இந்த பார்மேசன் சீஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி பார்மேசன் சீஸ் கிடைக்காட்டி வேணாம் விட்டுருங்க, சீஸே வேண்டாம், நம்ம இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ முதல்ல இந்த ஒயிட் சாஸ் ஒன்று பண்ணணும். இந்த ஒயிட் சாஸ் வந்து பட்டர், மைதா, பால், இது மூணு வச்சு பண்ணுறதுங்க. ஒரிஜினல் ரெசிபி நம்மளுக்கு, எனக்கு காலேஜில் படிக்கும்போது, நான் டாஜில் இருக்கும்போது எனக்கு என் ஷெஃப் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அந்த பாஸ்தா ஒயிட் சாஸ் பண்ணும்போது பெஷமல் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெஷமல் சாஸ் பண்ணும்போது, இந்த மதர் சாஸ், ஆறு சாஸுங்க, அந்த ஆறு சாஸில் பெஷமல் சாஸ், மயனைஸ் சாஸ், ஹோலண்டை சாஸ், அது மாதிரி ஒரு ஆறு சாஸ் இருக்குங்க. அந்த பெஷமல் சாஸ் BECHEMEL பெஷமல் சாஸ் அப்படின்றது வந்து ஒயிட் சாஸ். இந்த ஒயிட் சாஸ் பண்ணும்போது பட்டரை உருக்கணும், பட்டரில் மைதாவை போட்டு சாண்டி கன்சிஸ்டன்சி, அதாவது பீச் மணல் தண்ணியில் பட்டு போகுது இல்லைங்களா, அந்த மணல், அந்த மணலோட கன்சிஸ்டன்சிக்கு அதை வறுக்கணும். அதுக்கப்புறமா அதில் பாலை ஊற்றி திக்காக ஒரு சாஸ் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதோடைய மெயின் ஃப்ளேவரிங் ஏஞ்சன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ் கொதிக்கும் போது வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தில் லவங்கத்தை சொருகி, ஒரு 10 லவங்கத்தை சொருகி ஒரு சின்ன வெங்காயத்தில் அந்த சாஸ் குள்ளர போட்டுருவாங்க. போட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த லவங்கமும் வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த சாஸில் இறங்கிடும். வடிகட்டும் போது அந்த வெங்காயத்தையும் லவங்கத்தையும் வெளியே எடுத்துருவாங்க, வெறும் சாஸ் மட்டும் இறங்கும். இதுதான் ஒரிஜினல் ரெசிபி. இதெல்லாம் நான் உங்களை செய்ய சொன்னால் நீங்கள் என்ன அடிப்பீங்க, அதனால் நான் ஜட்கா அடிக்க போகிறேன். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஒயிட் சாஸ் பண்ண போகிறேன், ஆனால் சூப்பராக இருக்கும், பசங்க லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா, ஏதாவது ஒரு அறிவாளி பார்ப்பாங்க இந்த சேனலை, பார்த்துட்டு உங்களுக்கு ஒயிட் சாஸே பண்ண தெரில, இதெல்லாம் போடணும், பேலீஃப் போடணும், பெப்பர் போடணும், ஒயிட் ஒயின் ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு அந்த மெத்தட் தெரியும், பட் அதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாதான் வரும்னு நீங்கள் நம்பிடுவீங்க. அப்படி பண்ணாதான் வரணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணாலும் வரும். இதில் ஒரு ஸ்பூன், ஒரு 50 கிராம் வெண்ணெய், இந்த பேனில் நான் ஒரு 50 கிராம் வெண்ணெய் போட்டேன். அந்த வெண்ணெய் உருகின உடனே இங்கே மைதா வச்சுருக்கேன், ஒரு 1, 2, 3 ஸ்பூன் மைதா. இந்த பட்டரில் இந்த மைதா பட்ட உடனே இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் சாண்டி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்னே, பீச் மணல் தண்ணியில் பட்டு அலை போன பிறகு அந்த மண் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை நம்ம வதக்கணும். இந்த மைதா மாவு ஒயிட் சாஸ் மைதாவில் தான் பண்ணணுங்க. சில பேர் மைதாவில் பண்ணாமல் கோதுமையில் பண்ணட்டுமா, அரிசி மாவில் பண்ணட்டுமா, கார்ன்ஃப்ளவரில் பண்ணட்டுமான்னு கேட்பீங்க, எனக்கு தெரியாது. நான் அரிசி மா நான் இது நான் மைதாவில் தான் கற்றுக்கிட்டேன், நான் மைதாவில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது மாவில் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் பண்ணி பாருங்கள், எனக்கு தெரியாது. ஓகே, இதை பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் ஒரு சாண்டி கன்சிஸ்டன்சியில் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த 3 டீஸ்பூன் மைதாவுக்கு 1 லிட்டர் பால் ஊற்றி விஸ்கு வச்சுருக்கேன், இந்த விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். இது எதுக்கு பீட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மைதாவில் இருக்கிற லம்ஸ் எல்லாம் உடையணுங்க, உடச்சி இந்த மில்கில் இந்த பாலில் அது மிக்ஸ் ஆகணும். இதுக்கு ஒரு 4 கமெண்ட் வரும், இது காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலா அப்படின்னு. ஏதாவது ஒரு பால் எப்படி வேக தான் போகுது. இதில் இந்த பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி விஸ்கில் பீட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. பெஷமல் சாஸ், அதாவது உங்கள் ஒயிட் சாஸ் ரெடி.
இந்த ஸ்டேஜில் தான் அந்த வெங்காயத்தில் கிராம்பை சுருக்கி உள்ளே போட்டுருவாங்க. போட்டு இதை கொதிக்க வச்சோடனே அந்த கிராம்பு வேலை அந்த கிராம்புடைய வெங்காயத்தோடைய ஃப்ளேவர் இதில் இறங்கிடும். உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு 6 கிராம்பை உள்ளே குத்தி இது உள்ளே இறக்கணுங்க. கிராம்புனால் க்ளோஸ் லவங்கம் பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. அந்த மைதா அந்த பட்டர் வந்து அந்த மில்க் பால் கூட சேர்ந்து நல்லா பியூட்டிஃபுல் திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ சைடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10 செகண்டில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு, நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது சூடாக இருக்கும்போது இதை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஸ்ட்ரெயினர் அப்படின்வாங்க அதில் போட்டு இதை வடிகட்டிடுங்க. ஸோ தட் அதில் எதாவது லம்ஸ் இருந்ததுன்னா அது அப்படியே அதில் தங்கிடும். அவ்வளோதான், இப்போ இதில் இருக்க அதை கொட்டுறம் பாருங்கள், லம்ஸ் வந்து விழும். இதோ இந்த மாதிரி அந்த மைதா கட்டியானது இதில் வந்து விழுந்துடும். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் ஒரு நல்ல ஒயிட் சாஸுடைய பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. 1 லிட்டர் பால், 3 ஸ்பூன் மைதா, 50 கிராம் பட்டர் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா ஒரு பே லீஃப், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தில் 4 கிராம்பை ஒட்டி இதில் போட்டு வச்சிடலாம். சாஸ் ரெடி. இப்போது இங்கே நான் பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பெண்ணை பாஸ்தா சொல்கிற இந்த டியூப் பாஸ்தாவை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இதே இட்டாலியில் பண்ணாங்கன்னா 1/2 வேக்காடு தான் வேக வைப்பாங்க. நச்சக்கு நச்சக்குன்னு இருக்கணும், கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய பாஸ்தா. இட்டாலியில் இருக்கிற பாஸ்தா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும், சாஸ் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும், ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்காது. அதே இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸில் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்திருக்கணும், அதுக்கப்புறம் இந்த சாஸ் கூட செஞ்சு அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். சாஸும் பாஸ்தாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி சாப்பிட்றது இந்தியன்ஸோடைய அப்பிடைட், அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது ரெண்டு சைட் டைப்பும் பண்ணலாம். உங்களுக்கு இட்டாலியன் ஒரிஜினல் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் ஒயிட் வைன்லாம் போடணும், கொஞ்சம் அந்த குக்கிங் வைன் ஒயிட் வைன் கிடைக்கும், அந்த ஒயிட் வைன்லாம் ஆட் பண்ணணும். அப்படி அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட் பண்ணலாம். பாஸ்தாவை 1/2 வேக்காட்டில் எடுத்துகிட்டு சாஸ் கொஞ்சம் தனியாகவும் பாஸ்தாவை கொஞ்சம் திக்காகவும் வச்சு நீங்கள் டாஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரிஜினல் இட்டாலியன் ஸ்டைல். இப்போ நான் பண்ணுறது இண்டியனைஸ்ட் வெரைட்டி. ஓகே, நான் இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இந்த சூடான பேனில் 1, 2, 3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். இது ஆலிவ் ஆயிலில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அப்படி இல்லைனா எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆன அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் சூடாயிடுச்சு. இந்த சூடான ஆலிவ் ஆயிலில் முதல்ல இங்கே பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பூண்டு, இதில் எதுவுமே கலர் மாறக்கூடாதுங்க இந்த டிஷ்ஷுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். பூண்டு போட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃபைனாக ஆம்லெட்டுக்கு வெட்டுற மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுங்கள். இதை கூட ஃபில்மி கன்சிஸ்டன்சி, அதாவது ப்ரௌன் ஆகக்கூடாது, ஃபில்மி கன்சிஸ்டன்சினா அந்த டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும் வெங்காயம், அவ்வளோதான். இதை வதக்கணும், அதுக்கு மேலே வதக்கக்கூடாது. இங்கே நான் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன், ப்ரொக்கோலி, ஜுக்கினி, கோல்டன் கார்ன், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், ஆரிகானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹேர்பு கிடைக்கும், இது மாதிரி இருக்குங்க ஆரிகானோ, இது இட்டாலியன் ஹேர்பு ஆரிகானோ, கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு இதை எப்படி டாஸ் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இந்த ஜுக்கினி வந்து நம்ம வெல்ட்ரிக்கா மாதிரி இருக்கும், எல்லோ கலர் க்ரீன் கலரில் கிடைக்கும் ஜுக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சின்ன சின்னதாக நான் இங்கே க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ப்ரொக்கோலி வந்து க்ரீன் கலர் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த கோல்டன் கார்ன் வந்து மக்காச்சோளம். ஸோ இந்த 3 வெஜிடபிள் நான் போட்டிருக்கேன். ஸோ இது இது கூட நீங்கள் கேரட் சாப் பண்ணி போடலாம், பேபிகார்ன் போடலாம், மஷ்ரூம் போடலாம், கேப்சிகம் வேணா கேப்சிகம் போடலாம், ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம் அது போடலாம். அது மாதிரி யூ கேன் பி இனோவேட்டிவ். இங்கே பேசில் லீஃப் வச்சுருக்கேன், இது வந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட், நம்ம துளசி மாதிரியே இருக்கும். அந்த பேசில் லீஃப் ஒரு 4 போட்டுட்டு இங்கே நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா இருக்கு இல்லைங்களா, அதை இதில் கொட்டுறோம். கொட்டி அந்த பாஸ்தா இதில் எல்லாத்தையும் சேர்ந்து டாஸ் ஆகணும். நம்ம இந்த ஒயிட் சாஸை இதில் போட போகிறோம். அந்த ஒயிட் சாஸ் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அப்படியே கொல கொலன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ இதை போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீமை போட்டுட்டு உடனே இறக்கிடுவோம். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் இந்த பாஸ்தாலாம் இதில் போட்டு நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா கடைசியில் அந்த சாஸை போட்டு 10 செகண்டில் வெளியே எடுத்துடலாம்.
இப்போது இந்த பாஸ்தா நம்ம போட்ட அந்த பேசில் லீஃப், வெஜிடபிள், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, பெப்பர் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. இங்கே சூடாக இருக்கிற இந்த ஒயிட் சாஸ் இருக்குது பாருங்கள், இதை 1, 2, 3, 4 கரண்டி இதில் ஊற்றுங்க. ஊற்றி இவனை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டுங்க. இந்த சூடுலேயே அவன் வந்து திக்காக கஞ்சி மாதிரி ஆகிடுவான். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, கஞ்சி மாதிரி ஆகிடும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இது மாதிரி சும்மா கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, இதை சும்மா இப்படி பரட்டுங்க. அவ்வளோதாங்க, ஒரு க்ரீமி பியூட்டிஃபுல் ஒயிட் பாஸ்தா ரெடி. இது இதில் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஒயிட் ஒயின் இருந்ததுன்னா ஒரு மூடி ஒரு போர்ஷனுக்கு இதில் ஊற்றுருங்க. அந்த ஃப்ளேவர், அந்த ஒயிட் ஒயினோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்மேசன் சீஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இது மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. ஓவர் இது மாதிரி டாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒயிட் பாஸ்தா பெனே. பாஸ்தாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்குற ஸ்பைஸ்ன்னு பார்த்தா அந்த இட்டாலியன் ஆரிகானோன்னு கிடைக்கும், அதுதான் இதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்க மாட்டேன். இது வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ். இதை இந்தியனைஸ் பண்ணி இப்போ நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்களுக்கு, மிடில் ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை செஞ்சு காட்ட நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. உங்களுக்காக ஒரு ஃபேன்டாஸ்டிக் பென்னே பாஸ்தா இன் ஒயிட் சாஸ் இதே தர சமையலில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.